குட் மார்னிங். ரோபு உடனும் பெறவனும் பாதியில் வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கிறாரு. நான் வெயிட்டிங் ரூம் செட் பண்ண போறேன். 5 நிமிஷத்துக்குற வாராக்கள் பண்ணி பிரயோசனம் இல்லையான்னு சொன்னால் இது ஒரு தியரி விஷயம். நான் இந்த பாடத்தின் இதை பற்றி கதைச்சிருக்கிறேன், ஒருவருக்கும் விளங்குதில்லை என்று நினைக்கிறேன். சரி, வெப்பம் வரலாம் வெப்பம் போகலாம் என்ற மனநில இருக்கக்கூடாது. எலும்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனால் எலும்ப தான் தவிர்க்க முடியாது. ஒரு சூழல் மாற்றத்தில் சரிதானே, அந்த மாற்றத்துக்கு ஏற்றாற்போல் தாங்களும் மாற்றம் அடைஞ்சு அந்த சூழலுக்கு இசைவாக்கம் அடைகிறது தான் என்ன செய்யும் அடுத்த சந்ததியை தொட்டுவிடக்கூடிய மாதிரி தப்பிப்பிருக்கு. ஸோ டார்வின் கூர்ப்பு கொள்கையின்படி இப்ப ஒரு சூழல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதுல இப்படிதான் எஜுகேஷன் போகும். இதுக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றி அமைக்க இல்லாதுன்னு சொன்னால் நாங்கள் படிக்கிறதுக்கு பொருத்தப்பாட காக்களாக இந்த சூழல்ல இருந்து அகற்றப்பட வேண்டி வரும். அதனால நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுங்க. நான் இயன்ற வரைக்கும் நான் 6 மணிக்கு வரும். சரி, நீங்கள் அவ்வளவுக்கு பிந்தி வந்தால் மிச்ச பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கொண்டு நிற்கும். சரியா, சில பேர் பார்த்தாலும் ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகுதான் ஃபில் பண்ணிடும். அப்ப என்னண்டு 15 நிமிஷமா காய்ச்ச போது பிரியோசனம் இல்லாம போகும். சரி, கூட பக்கத்துல பிள்ளைய விட்டுட்டு பேருந்து நீங்கள் எங்களோட யோசிக்க கூடாது, படிப்பிச்சது விளங்குதுன்னு சொல்லி. போன வகுப்புல மாறுபட்ட ஒட்சியன்களை தோற்றுவிக்கிற ஆற்றல் சம்பந்தமாக நான் கணக்க விஷயம் கதைச்சிருந்தான். ஸோ நான் இன்றைக்கு திருப்பி அதை பற்றி கதைச்சு நான் அதிட நேரத்தை ஊனடிக்கையில ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு நான் அதிட நோட்ஸ் எல்லாம் நோட்ஸ் அவங்களுக்கு போடலாம் எழுதுங்கன்னு சொல்லி, ஆனால் சொல்லும் போது கேட்டு எழுதுறது அப்படியே பார்த்து எழுதுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ எழுதுக்குள்ள ஒரு மைண்ட் செட் நான் சொல்லிக்கல, நான் விளங்கப்படுத்தி சொல்லும் போது எழுதவங்களுக்கு சில இடத்துல ஞாபகத்தில் இருக்கும். ஆகவே நான் நோட்ஸை போட விரும்பல, நான் நோட்ஸை சொல்றேன், நீங்க எழுதி கொள்வோம். அவர் சிலர்கிட்ட கேள்வியை கேட்டு தங்கஜி 28 லைன்ல நிக்கிறீங்களா? குட் மார்னிங். இருபத்தி ஏழு நேருவா நேருவா லைன்ல நிக்கிறீங்களா? நேருவா லைன்ல இல்லையா? கேள்வி கேட்கிறேன்டா கொஞ்சம் கீழே போயிடும், கொஞ்சம் மேலே வந்துடும். துவாரகா லட்சன் லைன்ல நிக்கிறீங்களா? லட்சன் 21 எல்லாருமே ஓபன் பண்ணி விட்டுட்டு வர வேலை பார்த்து கொண்டிருக்கீரா? மீரா தியாளன் கீர்த்தியா கீர்த்தியா லைலி அடிக்கிறியா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் கதைக்க கேக்குதா? கேக்குது சார். அப்ப ஒரு சத்தம் போடுறாங்களே இல்லையா?
தெரியலையே சார். என்ன செய்யலாம், தூக்கி வழியில போட்டு விடலாமா? நான் எத்தனையோ பேர்ட்ட பேரை கூப்பிட்டோம், ஒருத்தரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கேள்வியா இருக்கிறேன்டா, என்ன பிரச்சனை என்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். டிக்ளு மூலகங்கள்ல தாண்டல் மூலகங்கள், தாண்டல் இல்லாத மூலகங்கள்னு சொல்லி காச்சிருக்கோம். சரியா, எது தாண்டல் இல்லாத மூலகம்? ஸ்கேண்டியம் தாண்டல் இல்லாத மூலகம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேனா? அப்ப எது தாண்டல் இல்லாத மூலகம்? யாராவது உங்களுக்கு ஸ்கேண்டியம் தாண்டல் இல்லாத மூலகம்னு சொல்லிருக்காங்களா? இல்ல சார், நான் மாத்தி மார்க் பண்ணிருக்கேன் சார். நான் திருப்பி திருப்பி அந்த விஷயத்துல அழுத்தமா இருந்தேன். என்னன்னு சொன்னால், 2017 சிலபஸுக்கு அப்டேட்ல முன்னம் ஸ்கேண்டியமும் சட்டனும் தாண்டல் இல்லாத மூலகமாக இருந்தது. முதல் 3D தொடர்ல 10 மூலகங்கள், 8 மூலகங்கள் தான் தாண்டல் மூலகங்களாக நாங்கள் ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருக்கிறோம். ஆகவே அந்த குழப்பங்கள் நீங்க படிக்க போற இடங்கள், கேள்விகள் எல்லாத்திலயுமே தொடரும். சிலபஸ் அப்டேட் ஆனால் நாங்கள் அது மாதிரி எங்களை மாத்திக்கொள்ள வேண்டி இருக்கும். ஆனால் அது சில இதுல அடிக்கடி எங்களை குழப்பம். சரிதானே? ஓகே ஓகே. ஸ்கெண்டியம் மூலக நிலையில பகுதியாக நிரம்பிய டி உபசக்தி மட்ட இலக்ட்ரானை கொண்டிருக்கிறதால ஸ்கெண்டியம் இப்ப தாண்டல் மூலகமாக கருதப்படலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு முதல் நோட்ஸ் தந்திருக்கேன். அந்த விஷயம் எங்களோட ரிசோர்ஸ் புக்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனாலும் ஸ்கெண்டியத்தின் அயன்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் பகுதியாக நிரம்பிய டி இலக்ட்ரான்கள் இல்லை. அப்ப தாண்டல் மூலகங்கள்ட உண்மையான சிறப்பியல்புக்கு காரணம் பகுதியாக நிரம்பிய டி இலக்ட்ரான்கள். இப்ப வரைவிலக்கணங்கள் கொஞ்சம் முடிவை பண்ணப்படும் போது ஸ்கெண்டியம் தாண்டல் மூலகமாக பார்க்கப்படலாம், தாண்டல் இல்லா மூலகமாக பார்க்கப்படலாம், அது அதுன்ற பிரச்சனை. ஆனால் ஸ்கெண்டியத்துக்கிட்ட ஒரு இயல்பு இருக்கு தானே, அதுல ஸ்கெண்டியம் 3+ வந்து பகுதியாக நிரம்பிய டி இலக்ட்ரானை கொண்டிருக்காரு. நான் உங்களுக்கு சொன்னா அது எப்போதும் 3 இலக்ட்ரான்களை இழந்து +3 ஒட்சியேட்டன்களை மட்டுமே வெளிக்காட்டும் அப்படின்னு சொன்ன. அப்ப டி குழு மூலகங்களுக்கு 4:2 இலக்ட்ரான் இழக்கப்பட்டு +2 ஒட்சியேட்டன் நிலை பொதுவாக இருக்க ஸ்கெண்டியத்துக்கு அது இல்லை. ஏன் ஸ்கெண்டியம் ஒரு இலக்ட்ரான டியையும் இழந்து ஸ்கெண்டியம் 3+ ஆகி சடத்துவ வாயு இலக்ட்ரான்களை பெறுது. அப்ப Ca2+ இயல்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஸ்கெண்டியம் 3+ இயலும் பெரும்பாலும் இருக்க போது ரசாயன தாக்கங்கள் அதுண்ட நிறம் எப்படி இருக்குமோ இது அதே மாதிரி தான் இது இருக்க போது. இப்ப பொட்டாசியம் +, கால்சியம் 2+, ஸ்கெண்டியம் 3+ இவை எல்லாட்ட இலக்ட்ரான் நிலை ஒன்று. ஆனால் ஏனைய மூலகங்கள் அவற்றின் அயன் நிலையில பகுதியாக நிரம்பிய டி இலக்ட்ரான்களை கொண்டிருக்கிறதாக அவை வந்து சிறப்பான சில இயல்புகளை வெளிக்காட்டினோம். ஸ்கெண்டியத்தை நாங்கள் தாண்டல் என்று சொல்லலாம், தாண்டல் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் சண்டியமும் சட்டன்னு அநேகமாக பகுதியாக நிரம்பிய டி இலக்ட்ரான்களை கொண்டிருக்காது. சரியா? சரி ஓகே. நான் கதைக்கிற கேட்கல பேண்ட்வித் லோன்னு தான் காட்டுறது, ஒன்றுமே செய்யலாது. நான் நாட் அவுட் அவுட் வரும் இல்லையா, நெட்ஒர்க் அவுட் அவுட் வரும். சரி விதுஸ்மேனன் குட் மார்னிங். நான் கதைக்கிற கேக்குதா? பேண்ட் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், நெட்ஒர்க் வந்து ஒவ்வொரு நேரம் ஒரு மாதிரி இருக்கு. கதைக்கிறது இருக்குதானே? அப்ப நீங்கள் தலையங்கம் போட்டிருக்கீங்க, அதுக்கு ஒன்றும் மனுதையில நாங்க கொஞ்சம் நோட்ஸ் எழுதிட்டு மிச்ச விஷயத்தை பற்றி கேட்போம். சரிதானே? வெளியே கொள்ளுங்க.
இப்ப நான் உங்களுக்கு நோட்ஸ் தான் சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க இயன்ற வரைக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நான் நோட்ஸ் தரலாம். இப்ப தலையங்கம் ஏற்கனவே போட்டாச்சு, மாறுபட்ட உச்சியேற்றங்களையும் வலுவளவுகளையும் தோட்டிவிட்டேன். எழுதிக்கொள்ளுவோம். நான்காம் ஆவர்த்தன நான்காம் ஆவர்த்தன டி தொகுப்பு மூலகங்களில் நான்காம் ஆவர்த்தன டி தொகுப்பு மூலகங்களில் நான்காம் ஆவர்த்தன டி தொகுப்பு மூலகங்களில் ஸ்கேண்டியம் ஸ்கேண்டியம் சட்டன் சிங்க் சட்டன் ஸ்கேண்டியம் சட்டன் தவிர்ந்த தவிர்ந்த ஸ்கேண்டியம் சட்டன் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் ஏனைய மூலகங்கள் ஏனைய மூலகங்கள் ஏனைய மூலகங்கள் பல ஒட்சியேற்ற நிலையில் உள்ள பல ஒட்சியேற்ற நிலையில் உள்ள பல ஒட்சியேற்ற நிலையில் உள்ள உறுதியான கட்டியங்களை தோற்றுவிக்கக்கூடியன உறுதியான கட்டியங்களை தோற்றுவிக்கக்கூடியன உறுதியான கட்டியங்கள் உறுதியான கட்டியங்களை தோற்றுவிக்கக்கூடியன செல்லானே. இதுல இருக்கிற பத்து மூலகங்கள்ல ஸ்கெண்டியமும் சட்டனும் தவிர்ந்த ஏனியவை உறுதியான கட்டியன்களை தோற்றுவிக்கக்கூடியது. அடுத்த பந்தி அழுகிக்கொள்வோம். பல ஒட்சியேற்ற நிலைகளுக்கு காரணம் பல ஒட்சியேற்ற நிலைகளுக்கு காரணம் பல ஒட்சியேற்ற நிலைகளுக்கு காரணம் பல ஒட்சியேற்ற நிலைகளுக்கு காரணம்
பிணைப்பில் வேறுபட்ட எண்ணிக்கையான பிணைப்பில் வேறுபட்ட எண்ணிக்கையான பிணைப்பில் வேறுபட்ட எண்ணிக்கையான பிணைப்பில் வேறுபட்ட எண்ணிக்கையான இலத்திரன்கள் பங்கெடுத்தலாகும் பிணைப்பில் வேறுபட்ட எண்ணிக்கையான இலத்திரன்கள் பங்கெடுத்தலாகும் கவனிச்சு கொள்ளுங்க பி தொகுப்புல குளோரின் ஒரு இலத்திரனை பிணைப்பில் பங்கெடுத்தது என்று சொன்னால் பொதுவாக -1 ஆக்சிஜன் நிலை எடுக்கு அதே மாதிரி ரெண்டு இலத்திரன்களை பங்கிட்டால் +2 எடுக்கும் ஆக்சிஜன் போன்ற ஆக்கம் ஐதரசனோட ஒரு இலத்திரோட பங்கெடுக்க குளோரினுக்கு -1 அதே போல ரெண்டு குளோரின் ஒரு ஆக்சிஜனோட பங்கிட்டால் +1 எடுக்கு ரெண்டு ஒரு குளோரின் ஒரு ஆக்சிஜனோட பங்கிட்டால் +2 ரெண்டு குளோரின் 3 ஆக்சிஜனோட பங்கிடைக்குள்ள அந்த பங்கிடப்படுற இலத்திரங்கள் எண்ணிக்கை மாற மாற ஆக்சிஜன் மாறுறதை நாங்கள் பார்க்கலாம் ஒஸ்பரஸ்ல பார்த்துருப்பீங்க மூன்று குளோரின் அணுக்களோட 3 இலத்திரன்களை பங்கீடு செய்ய +3 ஆக்சிஜன் 5 இலத்திரன்களையும் 5 குளோரின் அணுக்களோட பங்கிடைக்க 5 ஆக்சிஜன் +5 அப்ப அந்த ஆற்றல் வந்து இங்க டி பிளாக்லயும் இருக்கு பிணைப்பில் வேறுபட்ட எண்ணிக்கையான இலத்திரங்கள வந்து பங்கெடுக்கு அதனாலதான் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்சிஜன்கள் இங்க சாத்தியப்படுது சரியா அந்த ரெண்டாவது பந்தியூர்க கவனிச்சு கொள்ளுங்க பல ஆக்சிஜேற்ற நிலைகளுக்கு காரணம் பிணைப்பில் வேறுபட்ட எண்ணிக்கையான இலத்திரங்கள் பங்கெடுத்தலாகும் சரியா பிணைப்பில் வேறுபட்ட எண்ணிக்கையான இலத்திரன்கள் பங்கெடுத்தலாகும் அடுத்த பந்தி அளிக்கணும் ஸ்கண்டியம் சேர்வைகளில் ஸ்கண்டியம் சேர்வைகளில் ஸ்கண்டியம் சேர்வைகளில் ஸ்கண்டியம் சேர்வைகளில் +3 ஒட்சியேற்ற நிலையை மாத்திரம் தோற்றுவிக்கும் +3 ஒட்சியேற்ற நிலையை மாத்திரம் தோற்றுவிக்கும் +3 ஒட்சியேற்ற நிலையை மாத்திரம் தோற்றுவிக்கும் +3 ஒட்சியேற்ற நிலை மாத்திரம் தோற்றுவிக்கும் தொடர்ந்தலை கொள்ளுங்கள் அதேபோல் 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 சட்டன் சட்டன் சேர்வைகளில் சேர்வைகளில் +2 ஒட்சியேற்ற நிலையை மாத்திரம் தோற்றுவிக்கும் +2 ஒட்சியேற்ற நிலையை மாத்திரம் தோற்றுவிக்கும் +2 ஒட்சியேற்ற நிலையை மாத்திரம் தோற்றுவிக்கும்
இந்த டீக்குழு மூலகங்கள்ல ஸ்கண்டியமும் சட்டனும் கிட்டத்தட்ட ஒரே இயல்புகளை தான் வெளிக்காட்ட போகுது. ஆனாலும் ஸ்கண்டியத்தை நாங்கள் இப்ப தாண்டல் மூலகமாக கருதுறோம். சேர்வைகள்ல ஸ்கண்டியத்துக்கும் ஒரே ஒரு ஒற்றியேற்றம் தான் வரப்போகுது, சட்டனுக்கும் ஒரே ஒரு ஒற்றியேற்றம் தான் வரப்போகுது. ஸ்கண்டியம் சேர்வைகளில் பிளஸ் த்ரீ ஒற்றியேற்றங்களை மாத்திரம் தோற்றுவிக்கும். அதேபோல் சட்டன் சேர்வைகளில் பிளஸ் டூ ஒற்றியேற்ற நிலையை மாத்திரம் தோற்றுவிக்கும். ரெண்டு பேருடைய இலக்ட்ரன் நிலை அமைப்பும் நோக்கப்படும் போது ரெண்டு பேர்களையும் பகுதியாக நிரம்பிய டி இலக்ட்ரன்கள் காணப்படாது. அப்ப இந்த தாண்டல் மூலகத்தின் சிறப்பியல்பு என்பது பகுதியாக நிரம்பிய டி இலக்ட்ரன்கள் தான். ஸ்கண்டியம் த்ரீ பிளஸ் இந்த மூன்று இலக்ட்ரன்களுமே இழக்கப்படும். ஆகவே 3s2 3p6 தான் இவருடைய அயனினுடைய இலக்ட்ரன் நிலை. சட்டன் நிலை 4s2 3s2 3p6 3d10 அது சேர்வைகள்ல இந்த 4s2 இலக்ட்ரனை மட்டுமே இழக்கும். ஆகவே பிரதான சக்தி மட்டம் முழு நிறம் D10 ஆயிருந்தா D நோட் ஆயிருந்தா பகுதியாக நிரம்பிய டி இலக்ட்ரன்கள் ஸ்கண்டியம் 3 பிளஸ் லேம் இல்ல சட்டன் 2 பிளஸ் லேம். தாண்டல் மூலகத்தின் சிறப்பியல்புக்கு காரணம் பகுதியாக நிரம்பிய டி இலக்ட்ரன்கள். பகுதியாக நிரம்பிய டி இலக்ட்ரன்கள் இல்லாத காரணத்தால ஸ்கண்டியமும் சட்டனும் ஒத்த இயல்புகளை தான் வெளிக்காட்ட போகும். அடுத்த பந்தியாளி கொள்ளுங்க. ஸ்கண்டியம் த்ரீ பிளஸ் சட்டன் டூ பிளஸ் ஸ்கண்டியம் த்ரீ பிளஸ் சட்டன் டூ பிளஸ் அயன்களில் பகுதியாக அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பகுதியாக நிரப்பப்பட்ட டி ஓபிட்டல்கள் இல்லை பகுதியாக நிரப்பப்பட்ட டி ஓபிட்டல்கள் இல்லை. இதனால் தாண்டல் மூலகங்களின் சிறப்பியல்புகள் சிலவற்றில் தாண்டல் மூலகங்களின்
சிறப்பியல்புகள் சிலவற்று. சிறப்பியல்புகள் சிலவற்று, எல்லாம் ஒன்றில்லை, சிலவற்று. தாண்டல் மூலகங்களின் சிறப்பியல்புகள் சிலவற்று காண்பிப்பதில்லை. காண்பிப்பதில்லை. நூறு வீதம் காட்டாது என்று சொல்ல இல்லையா, அதாவது சிலவற்று என்று சொல்லிட்டு. இப்ப சட்டன் எல்லாம் சிக்கலாயினை தோட்டிவிட்டு அப்ப சட்டன் சிக்கல என தோற்றிருக்க சட்டன் தாண்டல் மூலம் என்று சொல்லலாது. சில இயல்புகள் இல்லை, அதான் ஸ்பெஷல். தாண்டல் மூலகங்களின் சிறப்பியல்புகள் சிலவற்றை காண்பிப்பதில்லை. உதாரணம், உதாரணம், பொதுவாக தாண்டல் மூலகங்களுடைய நீக்கரசல் நிறமுடையவையாக இருக்கும். ஆனால் ஸ்கெண்டியம் 3+ சட்டன் 2+ நீர்க்கரசல்கள் நிறமற்றவை. உதாரணம், ஸ்கெண்டியம் 3+ சட்டன் 2+ ஆகியவற்றில் Scandium 3+, Certain 2+, ஆகியவற்றில் Scandium 3+ சட்டன் 2+ ஆகியவற்றில் நீர்க்கரசல்கள் நிறமற்றவை. நீர்க்கரசல்கள் நிறமற்றவை. நீர்க்கரசல்கள் நிறமற்றவை. ஸ்கெண்டியம் 3+ சட்டன் 2+ ஆகியவற்றின் நீர்க்கரசல்கள் நிறமற்றவை. இந்த நிறத்துக்கு காரணம் உண்மையா பகுதியாக நிரம்பிய டி இலத்திரன்கள் காணப்படுவதா. இவங்க வந்து பகுதியாக நிரம்பிய டி இலத்திரன்கள் இல்லாததால நிறத்தை காண்பிக்காது. முந்தி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டுமே தாண்டலட்ட மூலகங்கள். அப்ப தாண்டலட்ட மூலகங்கள் என்பால நீர்க்கரசல நிறமற்றன்னு சொல்லிடும். இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன, இது தாண்டல் மூலகம், இது தாண்டலட்ட மூலகம். யாரா இருந்தாலும் என்ன, பகுதியாக நிரம்பிய டி இலத்திரன் இல்லை, ஆகவே அது நிறமற்றதாகத்தான் இருக்கும். நீர்க்கரச நிலையில நிறமற்ற. சரியா, அடுத்த பந்தியாளி கொள்வோம். 3D தொடரில், 3D தொடரில் ஸ்கெண்டியமானது, ஸ்கெண்டியம் 3+ அயனை மாத்திரம் தோற்றுவிக்கும்.
இவருக்கு டூ பிளஸ் என்ற ஒரு அயன் இல்லை, தான் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. ஸ்கெண்டியம் ஆனது ஸ்கெண்டியம் த்ரீ பிளஸ் அயனை மாத்திரம் தோற்றுவிக்கும், தோற்றுவிக்கும். ஸ்கெண்டியமானது ஸ்கெண்டியம் த்ரீ பிளஸ் அயனை மாத்திரம் தோற்றுவிக்கும். தொடர்ந்தலை கொள்ளுங்க. ஏனைய மூலகங்கள் யாவும், ஏனைய மூலகங்கள் யாவும் ஏனைய மூலகங்கள் யாவும் ஏனைய மூலகங்கள் யாவும் இரண்டு இலத்திரன்களை இழந்து, இரண்டு இலத்திரன்களை இழந்து இரண்டு இலத்திரன்களை இழந்து இரண்டு இலத்திரன்களை இழந்து பிளஸ் டூ ஒட்சியேற்ற நிலை, இரண்டு இலத்திரன்களை இழந்து பிளஸ் டூ ஒட்சியேற்ற நிலை கட்டியன்களை தோற்றுவிக்கும், பிளஸ் டூ ஒட்சியேற்ற நிலை கட்டியன்களை தோற்றுவிக்கும். பிளஸ் டூ ஒட்சியேற்ற நிலை கட்டியன்களை தோற்றுவிக்கும். பிளஸ் டூ ஒட்சியேற்ற நிலை கட்டியன்களை தோற்றுவிக்கும். இந்த பங்கி ஒரு திருப்பி வாசிச்சு பாருங்க. இந்த டி தொகுப்பு மூலகங்கள்ல ஸ்கெண்டியம் மட்டும்தான் பிளஸ் டூ ஒட்சியேற்ற நிலையை வெளிக்காட்டியது. ஏனையவை பிளஸ் டூ ஒட்சியேற்ற நிலைகளை வெளிக்காட்டுவதற்கு ஏதுவான இலத்திரன் நிலை அமைப்பு காணப்படுது. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒட்சியேற்றங்கள் என்று சொல்லும் போது நாங்கள் முதல்ல ஃபேவரபிளான முதலாவது ஒட்சியேற்றை குறித்துக் கொள்ளலாம். எல்லாருக்கும் இதுல ஃபேவரபிளான ஒரு ஒட்சியேற்றன் என்ன? பிளஸ் டூ. சரிதான், எல்லாருக்கும் ஃபேவரபிளான ஒட்சியேற்றன் பிளஸ் டூ. ஆக ஸ்கெண்டியத்துக்கு மட்டும் பிளஸ் டூ இல்லை, அப்ப பிளஸ் த்ரீ. ஏனியவர்கள் பிளஸ் டூ ஒட்சியேற்ற நிலையை வழிகாட்டுவார்கள். சரி, அப்ப டைட்டேனியத்திலிருந்து சட்டன் வரை பிளஸ் டூ ஒட்சியேற்ற நிலை காணப்படுது. ஸ்கண்டியத்துக்கு பிளஸ் த்ரீ மட்டும்தான் காணப்படுது. இப்ப ஒண்ணும் குறிக்க வேண்டாம். இந்த பந்தியில குறிப்பிடப்பட்ட விஷயத்தை நான் இதுல டிஸ்பிளே பண்ணிருக்கேன். சரியா? அடுத்த பந்தியாளை கொள்ளுங்க. மேற்படி தோற்றப்பாட்டிற்கு காரணம், மேற்படி தோற்றப்பாட்டிற்கு காரணம், மேற்படி தோற்ற